வலுவான எதிர்கட்சியாக செயல்பட நவீன் பட்நாயக்கின் பிஜேடி முடிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக ஆதரவு திரட்டப்பட்டிருக்கிறது. பிஜு ஜனதாதளம் எம்பிக்கள் மாநிலங்களவையில் வலுவான மற்றும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட ஆதரவு என்பதும் எம்பிக்கள் வாயிலாக திரு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பவும் பிஜேடி எம்பிக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்ட பிஜு வால் ஒன்றிய பாஜக அரசுக்கு புதிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் அனைத்து விவகாரங்களிலும் பாஜகவுக்கு பிஜேடி ஆதரவு அளித்து வந்த நிலையில் தற்போது எதிர்கட்சியாக இனிமேல் பிரச்சனை அடிப்படையில் கூட பாஜகவுக்கு ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டை பிஜேடி எடுத்திருக்கிறது. வலுவான எதிர்கட்சியாக செயல்பட நவீன் பட்நாயக்கின் பிஜேடி முடிவு செய்திருக்கிறது. இனி பாஜகவுக்கு இல்லை என்ற அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. பிஜு ஜனதாதளம் எம்பிக்கள் மாநிலங்களவையில் வலுவான மற்றும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்றும் பிஜேடி முடிவு செய்திருக்கிறது. ஒடிஷாவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பவும் பிஜு ஜனதாதள கட்சி எம்பிக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். 9 மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதாதளம் கட்சியின் முடிவால் ஒன்றிய பாஜக அரசுக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் பிரச்சனை அடிப்படையில் கூட பாஜகவுக்கு ஆதரவு இல்லை என்றும் பிஜு ஜனதாதளம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்கட்சியாக செயல்பட்ட நவீன் பட்நாயக் தலைமையிலான செய்திருக்கிறது. கட்சியுடன் ஆலோசனை நடத்திய நவீன் பட்நாயக் இல்லை என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார். ஒடிஷாவில் நலன் சார்ந்த பிரச்சனைகளை உரிய நாடாளுமன்றத்தில் எழுப்பவும் எம்பிக்களுக்கு நவீன் பட்நாயக் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். ஒடிஷாவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பவும் பிஜேடி கட்சி எம்பிக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள்.